வெல்கம் டு இ கேரியர் ப்ளஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டியூப் லைட் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்இடி டியூப் லைட்டு. அந்த டியூப் லைட் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம், ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணுறோம், நிறைய இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டியூப் லைட் வந்து நமக்கு வந்து எரியலை அப்படின்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா, அதை வந்து செக் பண்ணி அதை என்ன ப்ராப்ளம் என்னன்றதை பார்க்காம அப்படியே அதை வந்து தூக்கி போட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு டியூப் லைட்டை வாங்கி அதை வந்து ரீப்ளேசிங் பண்ணுவோம். பட் அந்த டியூப் லைட்டை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டியூப் லைட்டில் உள்ள எந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன்ஸ் போர்டெல்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இது எல்இடி டியூப் லைட் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஒரு இன்வெர்டர் போர்டு வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா இப்போ யூஸ் பண்ணுறது எல்லா லைட்டுமே வந்து எல்இடியில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அந்த டியூப் லைட்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி அந்த போர்டு வந்து எப்படி இருக்குது, அதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை எல்இடியில் எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணலாம். இதுக்கு நம்ம வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சைடில், அதாவது டியூப் லைட்டோட எண்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு லைட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த போர்டை எடுக்கணும் அப்படின்னா, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த கப்பை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதே மாதிரி ஆப்போசிட் சைடு இருக்கும், அதையும் நம்ம என்ன பண்ணணும், ஓப்பன் பண்ணணும். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த கவரை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட போர்டு வந்து என்ன ஆகும் அப்படின்னா உள்ளுக்குள்ள வந்து வச்சுருப்பாங்க. ஸோ இந்த கவரை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா போர்டு வந்து உள்ளுக்குள்ள இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது இதோட இன்புட் கனெக்ஷன்ஸ் ஒயர் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒயரை நான் வந்துட்டு ரிமூவ் பண்ணி வெளியில் எடுக்கணும் அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்புட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஒயரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம், இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அந்த ஒயர் வந்து வெளியில் வந்துடும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அந்த ஒயர் அப்படின்றது வெளியில் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த கப்பு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கப்பை எடுக்கணுன்னாலும் சேம் மெத்தடு தான், இங்கே லாக் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லாக்கை நம்ம ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இது வெளியில் வந்துடும். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எந்த விதமான போர்டும் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலை, ஒரே ஒரு சைடு மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போர்டு வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்டில் என்ன நடக்கும், அந்த போர்டு என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறலாம் ஃபஸ்ட்டு. இங்கே இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்இடி டியூப் லைட்டில் இருக்கக்கூடிய இன்வெர்டர் போர்டு. ஸோ இந்த இன்வெர்டர் போர்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, எப்படி இது ஆப்ரேஷன் ஆகும், ஆப்ரேட் ஆகும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த போர்டை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம். ஸோ இந்த போர்டில் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட், இங்கே தான் நம்ம வந்து 230 வோல்ட் சப்ளை கொடுக்குறோம். ஸோ இந்த 230 வோல்ட் சப்ளை அப்படின்றது இங்கே கிடைச்சதுக்கப்புறம், இங்கே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டிஃபையர் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடு வந்து ரெக்டிஃபையர் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ ஃபில்ட்ரு பண்ணி நமக்கு வந்துட்டு இங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இண்டக்டர்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த இண்டக்டர் வழியாக தான் நமக்கு வந்து அந்த எல்இடிக்கு தேவையான பவர் அப்படின்றது இங்கே வந்து கிடைக்கும். ஸோ அப்போ அந்த டிசி சப்ளை ரெக்டிஃபை ஆனதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டி மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த இண்டக்டரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு சப்ளைவை மூவ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அந்த இண்டக்டருக்கு போகக்கூடிய சப்ளையை சுவிட்ச் பண்ணுறதுக்கு இங்கே வந்து மாஸ்ஃபெட் டிரைவர் ஐசி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்ஃபெட் டிரைவர் ஐசி இருக்கும். ஸோ இந்த மாஸ்ஃபெட் டிரைவர் ஐசி மூலமாக சுவிச்சிங் பண்ணி இந்த இண்டக்டர் வழியாக இந்த கெப்பாசிட்டரில் ஃபில்டர் பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிசி சப்ளை, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய 230 வோல்ட் ஏசி சப்ளை அப்படின்றது, இங்கே இன்புட்டில் கொடுக்கக்கூடிய 230 வோல்ட் ஏசி சப்ளை அப்படின்றது இங்கே வந்து நமக்கு டிசி சப்ளையாக எனக்கு நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த இடத்துல அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் வந்துட்டு பாசிட்டிவ் சொல்லுவோம், பிளாக் கலர் அப்படின்றது நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து லேம்ப்ல இருக்கக்கூடிய இன்வெர்டர் சர்க்யூட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட டியூப் லைட் வந்து
என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நான் வந்து சப்ளை கொடுத்துறேன், சப்ளை கொடுத்து நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு சப்ளை கொடுத்து ஆன் பண்ணுறேன். இப்போ ஆன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்இடி என்ன ஆகலை அப்படின்னா க்ளோ ஆகலை. ஸோ இப்போ எல்இடியில் என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்இடியை நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த பாயிண்ட், அதாவது அதோட அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம வந்து இன்வெர்டர் போர்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்இடியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். மேபி எல்இடியில் நமக்கு வந்து ஏதாவது வந்து ஒரு எல்இடி எரியலைனாலும் நமக்கு என்ன ஆகாது அப்படின்னா டோட்டல் ஸ்ட்ரிப்பும் நமக்கு வந்து எரியாது. ஸோ அதனால் அந்த எல்இடியை வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வந்து செக் பண்ணணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளோட இன்வெர்டர் போர்டிலிருந்து எல்இடிக்கான அவுட்புட்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ எல்இடி மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எல்இடி டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எல்இடி டெஸ்டர் வந்து எடுத்துட்டேன். ஸோ அந்த எல்இடி டெஸ்டர் வச்சு நம்மளோட ஸ்ட்ரிப்பில் இங்கே இருக்கக்கூடிய எல்இடிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். அதான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எல்இடி கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் அடுத்து போர்டில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்றது. ஏன்னா பெரும்பாலும் வந்து எல்இடியில் வந்து ப்ராப்ளம் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு எல்இடி வந்து நமக்கு வந்து ப்ராப்ளமாக இருந்தாலும் இப்போ சீரியஸில் எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால அடுத்த எல்இடிக்கு நமக்கு வந்து அவுட்புட் சப்ளை அப்படின்றது இருக்காது. ஸோ அதனால் அந்த எல்இடி கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து எல்இடி டெஸ்டர் ஆன் பண்ண உடனே இங்கே வந்து டைரெக்டாக ஓப்பனில் நான் வச்சுருக்கேன். ஸோ எல்இடியோட டெஸ்டரோட அவுட்புட்டை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ப்ரோப் வந்து பாசிட்டிவ், பிளாக் ப்ரோப் வந்துட்டு நெகட்டிவ். ஸோ அது பிரகாரம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். ஸோ அந்த இடத்துல வந்து சப்ளை கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளோ வோல்டேஜ் எடுக்குது அதே மாதிரி எல்இடி வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். ஸோ அரௌண்ட் 78 வோல்டேஜ் கிட்ட எடுக்குது. ப்ரோப்பில் காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரௌண்ட் 78-80 வோல்டேஜ். ஸோ 80 வோல்டேஜ் கிட்ட நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்இடி வந்து எடுத்துக்குது. ஸோ 80 வோல்டேஜ் அப்படின்றது நம்மளோட எல்இடிக்கு தேவையான அவுட்புட். ஸோ இப்போ நம்ம வந்து எல்இடி கரெக்டாக இருக்குது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ நம்மளோட இன்வெர்டர் போர்டை தான் செக் பண்ணணும். ஸோ இன்வெர்டர் போர்டில் என்ன ப்ராப்ளம் அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இன்வெர்டர் போர்டில் ப்ராப்ளம் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் ஃபிசிக்கலாக ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வந்து செக் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு வந்து ஏதாவது காம்போனன்ட் வந்து ஃபெயிலியராக இருந்துச்சு அப்படின்னா ஃபிசிக்கல் டேமேஜஸ் இருக்கும். அதாவது அந்த போர்டு அந்த காம்போனன்ட் வந்து ஒரு மாதிரியாக கருகி அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிடலாம் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபிசிக்கல் டேமேஜை நான் செக் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ காம்போனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து குட் கண்டிஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ எந்த ஒரு ஃபிசிக்கல் டேமேஜும் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. அப்போ இன்டர்னலாக வேறு ஏதாவது ப்ராப்ளமும் இருக்கா, பேக் சைடில் செக் பண்ணியாச்சு, இன்டர்னலாக எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்றத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃபுல்லாக காம்போனன்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிறேன். கெப்பாசிட்டர் எதுவும் ஷார்ட்டாக இருக்கா, அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துறேன். ஸோ கனெக்டிவிட்டி மோடில் வச்சுட்டு கெப்பாசிட்டர் எல்லாத்தையும் செக் பண்ணுறேன். இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டிஃபையர்லேருந்து அவுட்புட்டு இந்த பாயிண்ட்டு வந்து நமக்கு அவுட்புட்டில் பீப் சவுண்ட் வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ அந்த இடத்துல நமக்கு வந்து காண்டாக்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன இல்லை அப்படின்னா காண்டாக்ட் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல எனக்கு என்ன இல்லை அப்படின்னா காண்டாக்ட் வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல வைக்கும்போது நமக்கு என்ன ஆகலை அப்படின்னா காண்டாக்ட் ஆகலை. ஸோ அப்போ இந்த லைன் வந்து ரெண்டும் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ அதை ஒரு டைம் நான் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா செக் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ராக் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் அதை வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ப்ராப்பர் சால்டரிங் வந்து வச்சிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல ப்ராப்பர் சால்டரிங் வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த அவுட்புட்டை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த காண்டாக்ட் இருக்கு. வந்த பின்னும் நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காண்டாக்ட் ஆகுது. ஸோ இப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன ஆகிடுக்கும் அப்படின்னா அவுட்புட் வந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு டைம் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எல்இடி அவுட்புட்டை கனெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த எல்இடியை சால்டர் அடிக்கும் முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் மைனஸ் வந்து பார்க்கணும். ஸோ முன்னாடியே நம்ம வந்து எடுக்கும் பொழுது இப்போ கெப்பாசிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது நெகட்டிவ் பாயிண்ட்டு, ஸோ இது பாசிட்டிவ் பாயிண்ட், அப்போ இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ். ஸோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கனெக்ட் பண்ணணும், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆயிடும். ஸோ நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ பாசிட்டிவும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இங்கே நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ், ஸோ ரெண்டு பாயிண்ட்டும் நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சப்ளை கொடுத்து அதோட அவுட்புட்டை என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளை கொடுத்து அவுட்புட்டை வெரிஃபை பண்ணுறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்இடி வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆஃப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எல்இடி வந்து ஆஃப் ஆகுது, ஆன் பண்ணேன் அப்படின்னா எல்இடி வந்து ஆன் ஆகும். அப்போ நம்மளோட வீட்டில் இந்த மாதிரியான எல்இடி டியூப்லைட் வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டைம் அது ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சர்க்யூட்டில் ஏதாவது ஃபிசிக்கல் டேமேஜ் இருக்கா அப்படின்றத நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம். அந்த காம்போனன்ட் வந்து ஏதாவது ஃபெயிலியர் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ரீப்ளேஸிங் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது லைன் ட்ராக்ல ஏதாவது வந்து டிஸ்கனெக்ட் இருந்துச்சு, ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இல்லைனாலும் அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். ஸோ அதை சால்வ் அடிச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்இடியை நம்மளே வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லைட் வந்து ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போது ஒரு எல்இடி டியூப்லைட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம அந்த டியூப்லைட்டை எடுத்து போடுறதுக்கு முன்னாடி, அதாவது வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எல்இடி போர்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபிசிக்கலாக ஏதாவது காம்போனன்ட்ஸ் வந்து ஃபெயிலியர் இருந்தாலோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏதாவது ட்ராக் லைனில் வந்துட்டு பிரச்சனை இருந்தாலோ அதை நம்மளே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெடி பண்ண முடியும். இது மாதிரியான இன்ட்ரெஸ்டான வீடியோ பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறோன்னா அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ செக்ஷனில் சந்திக்கலாம்.